கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் இன்று பள்ளிகள் திறப்பு. 1 முதல் 10 வரை வகுப்புகள் தொடங்குகின்றன. சீருடை புத்தகங்கள் 20 நாட்களுக்குள் வழங்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். மாணவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை எனவும் விளக்கம். கொரோனாவால் இழந்த கற்றல் இழப்பீடு திறனை மேம்படுத்த நடவடிக்கை. எண்ணும் எழுத்தும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் 37 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக செந்தில்குமார் நியமனம். சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி சந்தேக மரணம். வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு. விசாரணை கைதி மரண விவகாரம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் உட்பட 5 பேர் பணியிடை மாற்றம். காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவு. திமுக ஆட்சியில் லாக்அப் மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மதுரையில் ஆன்லைன் விளையாட்டின் பாயிண்ட்களை பள்ளி மாணவருக்கு விற்பனை செய்த கல்லூரி மாணவர் காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை. ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் தொடர்பான சிறப்பு குழு இன்று முதல் ஆலோசனை. 1 வாரம் ஆலோசனை நடைபெறும் என அறிவிப்பு. சனாதன தர்மத்தால் இந்தியா உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் கூறிய கருத்துக்கு திமுக எதிர்ப்பு. ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு வன்முறை கருத்துக்களை தெரிவிப்பதா எனவும் கேள்வி. பட்டியலிடம் மக்களுக்கு துரோகம் செய்தது திமுக. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. நேஷனல் ஹெரால்ட் அறக்கட்டளைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பில்லை. கே எஸ் அழகிரி விளக்கம். கொரோனா சிகிச்சைக்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக உள்ளதாக தகவல். இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி.